இப்போ எலெக்ஷனுக்காக மூணு நாள் லீவ் விட்டுருக்காங்க. நீங்க ஓட்டு போடுறதுக்காக உங்க ஊருக்கு போறீங்க. இந்த ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஐயா நாங்க என்ன பிரகடனம் கேள்விப்பட்டேன். ஓட்டு போறது முக்கியம். ஒரு ஒரு குடிமகனுக்கும் உள்ள ஒரு நாள் இது. ஹலோ குமாரா, இதுக்கு என்ன சொல்றது? ஓட்டு போடுறது ஜனநாயக கடமைன்னு எல்லாரும் சொல்றாங்க. உண்மை தெரியாது. நம்ம ஜனநாயக உரிமை, ஒரு மனிதன் வந்து ஓட்டு போடுறது ஒரு ஒரு மனிதனோட உரிமை. அது கட்டாயம் ஓட்டு போட்டவங்க. அவங்க ஏன் பிடிக்கல? வேற என்ன கேளுக்கா? ஓட்டு ரொம்ப முக்கியம் தான். ஒரு நீயே தான் சொல்கிறான், அதுவாக சொல்கிறேன். இல்லை இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓட்டே மொத்தமாக மாறிடுது. ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலாக டிஃப்ரெண்ட் ஆகுது. அந்த ஒத்த ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் பண்ணதில்ல. ஸோ அது மாதிரி தான் ஜாலியாக இருக்கிறது தானே போகிறோம். நானே டயர்டாகி பாத்ரூம் வந்து பாத்ரூம் தெரியும், பாத்ரூம் வந்து தெரியல. 18 வயசு ஆனவங்க எல்லாரும் ஓட்டு போடுறது முக்கியம் தான் இந்த வயசில். கன்ஃபார்ம் அது எல்லாரும். நான் அந்த நாய்கிட்ட சொன்னேன், வாடா மெயில போடலாம் சொல்லிட்டு கூடுறா. இங்கே வந்து உள்ளே போடா, போனேன்னா பஸ் போகன்றா. ஒரு மைலும் கிடைக்காது. இப்போ எலெக்ஷனுக்காக மூணு நாள் லீவ் விட்டுருக்காங்க. நீங்க ஓட்டு போடுறதுக்காக உங்க ஊருக்கு போறீங்க. இந்த ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏதாவது புதுசாக மாற்றம் வரும்னு நினைக்கலாம். என்ன மாற்றம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல வைன் ஷாப் பண்ணிக்கணும். இப்போ வந்து பொதுவா தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே வந்து பஸ்ஸோட டிக்கெட் ரேட்டு அதிகமா இருக்கும். இப்போ டிக்கெட் எப்படி இருக்கு ரேட்? இப்போ ரேட் அதிகமா இருக்கு. 7 ரூபா செமி ஸ்லீப்பருக்கு 7 ரூபா கேக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா நாங்க என்ன பாக்குறது? கவர்மெண்ட் பஸ்ல தான் போகணும். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்களா? இல்ல இல்ல, மூணாவது வாட்டி. மூணாவது வாட்டி. ஓட்டு போறதுக்காக தான் போறேன். எனக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு, எலெக்ஷனுக்காக தான் போறேன். அதுதான் எந்த அளவுக்கு முக்கியம் ஓட்டு போடுறதுன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு முக்கியம்னா ஓட்டு போடணும் இல்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு. போடுறதுக்கு ஓட்டு போட்டே ஆகணுட்டு தான் போறேன். இம்பார்ட்டன்ட்னா என்னோட ஓட்டு நான் போடாமல் எப்படி இருக்கும்? நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவர் தேவையில்லை. யாராக இருந்தாலும் ஒரு நல்லா செய்யணும் இல்லை, அதுக்காக தான். வேறு எதுவும் தகவல் இல்லை. காசு கிடைக்கலாம் போகலாம். காசு அதுக்கு அங்கே போய் அங்கே காசு வாங்கிட்டு இருந்து ஒரு நாளில் சம்பாரிச்சு அந்த காசு எடுத்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. உண்மையிலே வந்து நீங்கள் ஓட்டு போட்டு உண்மையிலே ஓட்டு போட்டு ஒரு தலைவர் எடுக்கிறதாக தான் போகிறோம் நான். சம்பாதிக்கிறதுனா இங்கே ஒரு நாள் இருந்தாங்க, இந்த மூணு நாளில் இங்கே சம்பாதிச்சு போயிடுவாங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு தலைவர் நாட்டுக்கு வந்ததுக்காக தான் போகிறோம் நாங்கள். இப்போ இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்பயா இப்போ செய்கிறாரு இல்லைலாம் சொல்லல. எப்பவுமே அது வந்து ஓட்டை வீணாக்க கூடாதுங்கிறதுக்காகவே ஓட்டு போறது முக்கியம். ஒரு ஒரு குடிமகனுக்கும் உள்ள ஒரு நாள் இது. இந்த நாட்டுக்காக இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஆளை தேர்ந்தெடுக்க போறோம். அதனால கண்டிப்பா ஓட்டு போட முக்கியமான நாள் தான். சிரமமா தான் இருக்குது. இல்லாதப்பட்ட இப்ப நடுத்தரமான இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான இதுதான். அதேமாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதாகுது. அது எப்படி சொல்கிறது? இதனால மறுபடியும் இதேமாரி இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம். ஒவ்வொரு எலெக்ஷன் இப்போ 21 வயசுலேருந்து நான் எலெக்ஷனில் ஓட்டு போட்டுருந்தேன். ஒரு எலெக்ஷன் கூட நான் தோறந்துருக்கேன். ஒவ்வொரு ஓட்டு வந்து யங்ஸ்டர்ஸோட உரிமை. அதுவும் இல்லாமல் ஓட்டு போட்டால் தான் நமக்கான இதெல்லாம் செய்வாங்க அவங்க. ஒவ்வொரு குடிமகனோட அத்தியாவசியம் உரிமை இது. நாட்டை காக்கிறதுக்கும் மாநிலத்தை காக்கிறதுக்கும் உள்ள உரிமை இந்த ஓட்டு போடுறது. இல்லை அப்படி ஏற்றிருந்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அரசு இதை ஏற்றிருந்தா எலெக்ஷனுக்காக பஸ்ஸுக்கு தனியாக போட்டு ஏற்றிருந்தா ஏற்றிருக்காங்க. தெரியாது பஸ் யாருன்னா தெரியாது, ஏற்றிருக்காங்களா இல்லையா? ஓட்டு போடுறது ஜனநாயக கடமைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ரீசன் பிஹைண்ட் லைக் வைட் டு வேஸ்ட் த டைம் அண்ட் வீக்கெண்ட் கிடைக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி. பட் ஒரு நல்ல ஆட்சி வரணும், ஒரு நல்ல எதிர்காலம் வரணும். பிகாஸ் நம்ம வரவங்க போகிறவங்க எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்கும் போது ஐ திங்க் லைக் எவ்ரி ஒன் ஷுட் யூட்டிலைஸ் தட் அண்ட் ஓட். நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லிட்ரேட்ஸ் டு பி சிம்பிள். ஏன்னா ஓட்டு போடுறது ஜனநாயக கடமைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஒரு ஓட்டால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது? இட்ஸ் சம்திங் குவைட் யூஸ்வல். ஏன்னா சென்னை மாதிரி இருக்கிற பிக் சிட்டிஸ் வந்து அகாமடேட் பண்ண முடியாது. எவ்வளோ பஸ்ஸஸ் கொடுத்தாலும் அகாமடேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸையுமே வந்து அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஃபார் ஷோர் அது எடுக்கணும். ஏன்னா இப்போ அந்த ரீசனுக்காக தான் எல்லோரும் ஓட்டு போட போகிறோம். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த டிக்கெட் ரைஸ்லாம் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி கொஞ்சம் யூஸ்வல் டிக்கெட்ஸ் ரேட்டாக இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏடிஎம்கே எங்கே போச்சுன்னே தெரியல இப்போது. அப்புறம் நம்ம சீமான் எல்லாருமே நிறைய பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க.
பட் இப்போ வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தா சீமானுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நாளைக்கு நான் சீமானு தான் ஓட் பண்ணுவேன். ஓட்டு போடுறது வந்து ஒரு ஜனநாயக கடமை. அடுத்து வந்து அது நமக்கு ஒரு உரிமை. அது நமக்கு ஒரு நாட்டுக்கு இப்போ இதுக்கு நமக்கு வேண்டியவங்களை ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம பகுதியிலேருந்து ஒரு இவங்க மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்க நமக்கு ஒரு உரிமை. அது நம்ம இதை போய் பயன்படுத்திக்கிற காப்பு நம்ம ஒரு ஜனநாயக உரிமை. ஒரு மனிதன் வந்து ஓட்டு போடுறது ஒரு மனிதனோட உரிமை. அது கட்டாயம் ஓட்டு போட்டாகும். அது நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஊருக்கு கண்டிப்பாக போயாகும். போய் ஓட்டு போட்டாகணும். எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போட்டாகணும். ஓட்டு போடாமல் இருந்தால் அவங்களோட ஓட்டு வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? அது வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டால் ஒரு பலன் கிடைக்கும். இல்லை அதாவது பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் வந்து நார்மல் ரேட் தான் இது பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட்டில் தான் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. இன்னும் அது நடந்தா இருக்குது ப்ரைவேட்டில். நேற்று கூட ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் ரேட்லாம் ரொம்ப தாறுமாறாக இருக்கும் ப்ரைவேட் பஸ்ஸு. அது இப்போ நம்ம ஓட்டு போடுறோம் இல்லைங்களா, இந்த டைம் மோடி வரக்கூடாது. ஒரு நல்ல ஆட்சி வரணும். அது இல்லாமல் வந்து மோடி வந்தால் நமக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இனி அடுத்த தேர்தல் வந்து நமக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். மோடி வந்தால் மோடி வரக்கூடாது. நல்லாட்சி வரணும். யாரும் இலவசத்தை அறிவிக்கக்கூடாது. இலவசம் அறிவிக்காமல் நம்மளோட நம்மளோட பணத்தை வந்து வரி பணத்தை வந்து வீணடிக்காமல் மக்களுக்கு நல்ல முறையில் செலவழிக்கணும்.